Buzz Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேர்களே, அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு லவ்லியான சூப்பர் ஹிட்டான வித்தியாசமான எபிசோட் ஆஃப் 30 மினிட்ஸ் வித் அஸ் ஓன்லி ஆன் பெப்பர்ஸ் டெலிவிஷன். இன்னைக்கு வந்து வி ஹேவ் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். சினிமால வந்து ஒரு ரியல் ஹீரோ வந்து ஆக்சுவலா ஒரு இயக்குனர். இன்னைக்கு வந்து வி ஹேவ் ஒரு சூப்பர்பான டைரக்டர் வித் அஸ், லவ்லியான ஸ்டோரிஸ், பெரிய ஹிட்டான மூவிஸ் அண்ட் ஆல்சோ நேஷனல் அவார்ட். லவ்லியான மூவிஸ் லைக் அஃப்கோர்ஸ் பேராண்மை, ஈ இயற்கை என்ன பொறும்போக்கு எங்கிட பொது உடைமை. வித் மீ அஃப்கோர்ஸ் இஸ் எஸ்பி ஜனநாதன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்டுகள் சார், படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஹேஸ் ரிலீஸ் ஆஃப்டர் சம் டைம், யோர் மூவி ரிலீஸ் ஆஃப்டர் சம் டைம் சார், இந்த ஒரு கேப்ல வந்து ஹவு டு யூ ஃபீல்? படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எக்ஸைட்மெண்ட் இருக்கு, பயம் இருக்கு, ஃபியர் இருக்கு, நர்வஸ் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சார்? இல்லை, நான் எப்பவுமே ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பயமா இல்லை. எனக்கு முதல் படத்துல கூட நான் பேரண்மை மட்டும் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பேரண்மை வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஆசிலேஷன் அதில் ஒன்றே இருந்தது எனக்கு. ஏன்னா அது வந்து ஹீரோ வந்து ஒரு ரொம்ப நல்லவன், நல்லவனை ரசிப்பானுங்களா இல்லையான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் கெட்டவன் வந்து 100 பேர் வந்து பார்ப்பாங்க, கெட்டால நல்லா ரசிப்பாங்க, அவன் சரி எல்லா வேலையும் ரசிப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், 5 பொண்ணுங்க மலையில் குளிர் தனியாக இருக்கிறான், அந்த பொண்ணு கமெண்ட் அடித்து ரொம்ப லவ் கமெண்ட்லாம் அடிக்குது, அப்பவும் சாதாரண புக்கு படிச்சுன்னுக்கிறான் ஒருத்தனை, இவனை ரசிப்பானா யாராது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் அது மாபெரும் வெற்றியை அடைஞ்சது. நிச்சயமாக சார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, கஷ்டமான ஒரு ஸ்டோரி, ரொம்ப சூப்பராக ஆயிட்டீங்க நீங்கள். அதே வந்து ஒரு பெரிய வெற்றி. ஆனால் ரீசெண்டாக வந்து உங்கள் படம் புறம்போக்குங்கிற பொதுவுடைமை ஒரு பெரிய பெரிய வெற்றியாக இருக்கு. சொல்லுங்கள், இந்த படம் வந்து கான்செப்ட், தாட், ஸ்டோரி எப்படி வந்தது சார் உங்களுக்கு? அதாவது இப்போது தூக்கு தண்டனை தான் இந்த படத்தினுடைய கான்செப்டை நான் எடுத்தேன். தூக்கு தண்டனைனா தண்டனையை பற்றியான இதை தாண்டி அது உயிரை பற்றியான ஒரு த்ரெட்டு தான் நான் இதோட மெயினாக. உதாரணமாக ஒருத்தனுக்கு அவன் குற்றம் செஞ்சு குற்றவாளி குற்றம் செஞ்சு கூட இருக்கலாம், அவனுக்கு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னுடைய டேஸ் வந்து கவுண்ட் ஆகிடுது. அந்த உயிரை பற்றியான உயிர் தான் அல்டிமேட்டு, மனுஷனோட பெரிய அல்டிமேட் உயிர் தான். அது மேலே அவன் ட்ராவல் ஆகுறான். அப்போது அவனை ஹேங் பண்ணத்துக்கு ஒருத்தர் ரெடியாகிறார், ஹேங்மேன். அதுதான் விஜய் சேதுபதி நடிக்கிறார். விஜய் சேதுபதி வந்து இப்போ எனக்கும் உங்களுக்கும் தகராறு இருந்ததுன்னா நான் திடீர்னு ஒன்று தகராறு பண்ணேன், நீங்கள் என்ன அடிக்கல, நான் உங்களை அடிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் உங்களுக்கு தகராறே இல்லை, நானே உங்களை ஹேங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் ஆகும், எவ்வளோ பெரிய பிரச்சனை மன உளைச்சலாகும். இப்போது அந்த உயிரை ஒரு உயிரை எடுக்கணுமே, அப்புறம் விரோதமே இல்லாதவன் யாரோ ஒருத்தன், அது நல்லவன், அது சிறந்தவன், அழகானவன், அவனை கொள்ளணும் அவனுக்கு அப்படின்ற அந்த பெயின் அவனுக்கு. ஷாம் ஒரு ஆஃபீஸர், அவருக்கும் வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே யாரும் ஒப்பீனியன் இல்லை. சட்டம் சொல்லுது, கோர்ட்டு சொல்லிச்சு, இவர் செய்யணும்னு சொல்லியிருக்குது. பேங்க்கில் போனால் சில மேனேஜர் ஒரு வேலை சொல்லுவோம், அது செய்யலாம். ஆனால் இந்த வேலை அப்படின்னா இவனை ஹேங் பண்ணணும், அந்த வேலையை செய்யணும். ஸோ அந்த வேலைக்கு அவன் தயாராக இருக்கணும்ல. அப்போ அந்த உயிர் தான் அந்த மூணு பேருடைய. இந்த ஜாப்ல வந்து எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, என்ன ஃபன் இருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. இதுதான் ஜெயிலோட மெயின் கேட்டு, இதுக்கு நடுவில் ஒரு குட்டி கேட் இருக்கு. இந்த விக்கெட் கேட்னு சொல்றாங்க, ஆனா பாரம்பரியமா இதுக்கு ஜூடாஸ் கதவுன்னு ஒரு பேர் இருக்கு. எப்போ அது கதை ரெடி ஆனது சார், நீங்க யோசிச்சீங்களா விஜய் சேதுபதி, ஆர்யா அண்ட் ஷாம், இல்லைனா வந்து நீங்க யோசிச்சீங்க என்ன மண் சேர்ந்தது, என்ன ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார்? இல்லை, நான் வந்து இப்போ ஸ்டோரி லைன் அப்படியே திங்க் பண்ணிட்டு போகும்போது, இந்த இப்போ நான் சொன்னேன் மூணு பேரும் மூணு கேரக்டர் ஆயிருக்கு, இவ்வளவு ஸ்ட்ராங்கான போஸ்டர் இருக்கு. அப்போ மூணு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கும்போது மூணு ஹீரோ இருந்தா நல்லா இருக்கும், மூணு நியூ ஃபேஸ் இருக்கணும் அல்லது மூணு ஹீரோ இருக்கணும், எஸ்டாப்ளிஷ்டர்ஸ் இருக்கணும். ஸோ மூணு எஸ்டாப்ளிஷ்டர்ஸ்னும் போது ஆர்யா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தார் படம் பண்ண. விஜய் சேதுபதி எனக்கு அவர் ட்ரை பண்ணும்போதே தெரியும் எனக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரையும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஷாம் எனக்கு நண்பராக இருந்தால, கெமிஸ்ட்ரி வந்து தனியாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால ஸ்மூத்தாக உள்ள வந்து அதால இது. மூவில வந்து நாலாவது ஹீரோ கூட இருக்காங்க, பேர் வந்து கார்த்திகா. ரொம்ப நல்லா ரோல், ரொம்ப வித்தியாசமான ரோல் ஒரு லேடிக்கு. அது வந்து எப்படி அது கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படி அப்ரோச் பண்ணீங்க சார் கார்த்திகாக்கு? இல்லை, காலி என் படத்தில் பொதுவாக ஹீரோயினுக்கு வந்து நான் வேற ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுக்குறது தான் வழக்கம். அதில் வந்து இதில் வந்து நான் என்ன நினச்சேன், முதல்ல எனக்கு லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஸ்ட்ராங் லுக்கிங் எல்லாம் இருக்கணும், டஃப் லுக்கிங் எல்லாம் இருக்கணும். அப்போ அந்த கணக்கில் போட்டு பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் பார்த்தா கார்த்திகா தான் ஆப்டாக இருந்தாங்க. வேற யார் இருந்தாங்க சார் கணக்கில்? அது ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டீங்களா? இல்லை இருக்காங்க,
இல்ல இருந்தா நான் சொல்றதே பார்த்ததிலே கூட கார்த்திகா மோர் ஆக்டா இருக்கு கரெக்ட் நிஜமா ஷீ சூட்ஸ் தி ரோல் ஆமா ஆமா அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் லீன் தின் கரெக்ட் சார் அது அப்படியே அது ஒரு காஸ்டியூம் போட்டா ரொம்ப ஃபிட்டா இருக்கும் கரெக்ட் அதல கார்த்திகா தான் பெஸ்டா தெரிஞ்சது சார் டிஜே வந்து தமிழ் சினிமா வந்து புது ஸ்டோரி பண்றாங்க டிஃபரண்ட் நரேஷன் டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் டேக்கிங் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த மூவில வந்து என்ன வித்தியாசமா இருக்கு ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க சார் என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன வித்தியாசமா கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு இல்ல நான் சொன்னேன் ஏன்னா எல்லாருக்கும் அல்டிமேட் உயிர் தான் கரெக்ட் லைஃப் தான் இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை ஆயிரம் தாட்ஸ் எதை பத்தி வேணா லவ் பத்தி ஒரு தாட்ஸ் இருக்கலாம் செக்ஸ பத்தி ஒரு தாட்ஸ் இருக்கலாம் மதர் சென்டிமெண்ட் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாரும் இன்னொருத்தனோட சென்டிமெண்ட் அது இது அவன் சென்டிமெண்ட் இது அவன் பிரச்சனை அது இல்லையா உயிர் அப்போ அந்த பிரச்சனைன்றது வந்து இதுதான் லைஃப் லாங் அதுதான் ஹையஸ்ட் ப்ராப்ளம் அதை நான் அதான் உயிர் பிரச்சனை தான் நான் உயிரா இந்த லைனா எடுத்தேன் அதெல்லாம் நான் அது மாதிரி சூப்பர் ஆஸ் எ இயக்குனர் வந்து இந்த கதை எவ்வளோ டிஃப்ரெண்ட் அந்த உங்களுக்கு ஏன்னா நீங்கள் பழக்கிங்க ஈ பழக்கிங்க இயற்கை வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான மூவி இருந்தது இது படம் வந்து ஆஸ் எ இயக்குனர் என்ன வித்தியாசமாக பண்ணுக்கீங்க சீங்களா மோர் கமர்ஷியல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் என்ன வித்தியாசமாக பண்ணுக்கீங்க சார் முதல்ல என்டர்டெயின் பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட்றது வந்து இங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் வந்து பொழுதுபோக்குன்னு சொல்கிறாங்க அது தப்பான டிரான்ஸ்லேஷன் டைம் பாஸ் வேணால் பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் என்டர்டெயின்றது ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க நேஷனல் அவார்ட்லேயே வந்து பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமுக்கு தனியாக கோல்டு மெடல் இருக்கு பெஸ்ட் ஃபிலிமுக்கு ஒரு மெடல் இருக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபிலிமுக்கு கோல்டு மெடல் இருக்கு ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் என்டர்டைன்றது ஒருத்தன் உயிர் பிரச்சனை தான் ஆனால் அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டில் கரெக்டாக கொடுக்கும் போது அவன் ஸ்க்ரீனை விட்டு அகல மாட்டான் ஸோ அதனால் அது சரியாக இன்வால்வ் ஆக வச்சுட்டா தட் இஸ் என்டர்டைன்மெண்ட் சோகத்துல கூட இன்வால்வ் ஆக வச்சிருக்கீங்க தட் இஸ் என்டர்டைன்மென்ட் கேரக்டர் ஸ்மைல் பண்ணா நீ ஸ்மைல் பண்ணு சோகத்துல இருந்தா சோகத்துல இருக்கணும் லவ்ல இருந்தா நீங்க லவ்க்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணு அதுதான் ஒரு பெரிய என்டர்டைன்மென்ட் ஃபேண்டாஸ்டிக் சார் இது நேஷனல் அவார்டு வந்து நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் இருக்கு லைஃப்ல வந்து ஒரு மெமரபிளான ஒரு அவார்டு இருக்கு இந்த அவார்டு வந்து இப்போ ஒரு பிரஷர் இருக்கா ஒரு அவார்டு இருக்கா எப்படி ட்ரீட் பண்ணுங்க சார் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே சொல்றாங்க நேஷனல் அவார்டு பண்ண அடுத்து என்ன பண்ணுவாங்க வாட் இஸ் இஸ் நெக்ஸ்ட் அது வந்து ஒரு பிரஷர் மாதிரி ஆயிருக்கு அதை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க சார் இல்லை நான் நேஷனல் அவார்டு எய்ம் பண்ணி பண்ணவே இல்லை பண்ணலை ஆமாம் எதுவுமே முன்னாடி முதல் படம் கூட நான் அப்படி பண்ணலை நான் கூட நேஷனல் அவார்டு வந்து அதில் ஆர்ட் டைரக்டர் ஏன்னா தண்ணி கடலுக்குள்ளே செட்டு போட்டார் ஆமாம் கரெக்ட் கேமராமேன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வரும்னு நினச்சி தான் நான் நடிச்சிருந்தேன் அது நான் வாங்கி நான் மேடைக்கு போக வேண்டியதாக ஆச்சுது அது ஒரு ஓகே எல்லாருக்கும் எல்லாருக்குமா பொதுவான நான் இல்லை கோச்சு அதன் பிறகு கூட நான் நேஷனல் அவார்டு வாங்கின பிறகு கூட நான் நேஷனல் அவார்டை எய்ம் பண்ணி நான் படம் பண்ணேன் என்னுடைய எய்ம் வந்து என்டர்டைன்மெண்ட் டு த மாஸ் மாஸுக்கு நான் இப்படி கொடுக்கணும் படம் நிறைய விதமான படம் நான் ரசிக்கிற படங்கள் வேறு நான் எந்த படத்தை கொடுக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன் அந்த படத்தை நான் கொடுத்து அவங்க நீங்கள் என்ன டைப் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த வியூவை வந்து என்ன பார்த்து நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டான காமெடி ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்ட்டூன் படம் அதோட ரொம்ப பிடிக்கும் ராமன் ஜெரி தான் எனக்கு என்ன மெமரிஸ் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் கஷ்டமான நாள் ஆஃப் ஷூட்டிங் லவ்லியான ஒரு ஷாட் கஷ்டமான ஒரு ஷாட் என்ன அப்படி இருக்குது பனிமலையில கஷ்டம்தான் வாழ்றதே கஷ்டம் அங்க வாழ்றவங்கள விட கஷ்டம் நம்ம எங்களுக்கு எப்படின்னா எத்தனை மணி வேணாலும் எழுந்துக்கலாம் அங்க வாழ்றவங்க கடை பத்து மணி திறக்கலாம் நாங்கள் படம் எடுக்கிறோம் நம்ம நைட்டு ஸ்னோஃபால் இருந்ததுன்னா மரத்து மேலாம் ஸ்னோ ஃபாலாக இருக்கும் அது வந்து சன்லைட் பட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உருகி கீழே கொட்டிடும் அப்போ நீ மரத்து மேலே இது ஸ்னோஃபால் இருக்கணும்னா நீ நாலு மணிலாம் எழுந்து அங்கே போனால் தான் அங்கே ஷூட் பண்ணவே முடியும் கேப்சர் பண்ண முடியும் நீ ஷூட் பண்ணியிருக்கும் போதே ஸ்னோலாம் கொட்டிடும் அப்படியே உங்கள் ஷெட்யூல் வந்து பேஸ்ட் ஆன் தி வெதர் கண்டிஷன் வெதர் கண்டிஷன் ஒரு 24 பேர் திட்டமிட்டு 18 அடி தூண்டி தப்பிக்கணும் அந்த முயற்சி இருக்கு அதன் பிறகு சிறை நிர்வாகம் வந்து அதை கண்டுபிடிச்சி தடுத்துருக்கு நம்ம படத்துல இப்படி ஒரு காட்சி வரும் தெளிவா தீஸ் த்ரீ ஆக்டர் சார் ஷாம் நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க யூ வொர்க் வித் தம் பிஃபோர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஷாம் எவ்வளவு க்ரோ ஆயிருக்காங்க ரைட் ஃப்ரம் இயற்கை டு இன்னைக்கு வரைக்கும் என்ன மாற்றம் இருக்கு என்ன நல்ல சேஞ்சஸ் இருக்கு சார் இந்த படத்துல ஷாம் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணல அப்படிதான் சொல்லணும் ஒரு ஆர்டிஸ்ட் தனக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சது அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் இது வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு பண்ணுறா ரொம்ப ஒரு ஷார்ட்டை மிஸ் பண்ணால் கூட கிடையாது ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணல எடிட் பண்ணும்போது நாலு ஃப்ரேம் லேக் வச்சு கட் பண்ணாலும் நான் அந்த ஃப்ரேம் கட்டு முடிஞ்சிற வரைக்கும் அவர் பர்ஃபார்மில் தான் இருக்கார் ஸோ அதால் அவர் ஆல்வேஸ் ஃபிட்டாக போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டாரு ஷாம் ரொம்ப பெரிய ஒர்க்கர்
டெல் மீ அபவுட் விஜய் சேதுபதி சார். அவர் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர் ஒர்க்கர், கேரக்டர் வந்து நிறைய ஃபீல் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம் சார்? இல்லை அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவரை வந்து ஹேங்மேன் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஆளை தூக்கு போடுறவங்க. அப்போ எடுத்து பார்த்தா தமிழ் சினிமா ஒட்டு மொத்தத்துலேயும் வந்து இது வரைக்கும் ஒரு ஹேங்மேன் ஸ்டோரி கூட வரல. ஸோ ரெஃபரன்ஸ் ஷாட் ஒன்றுமே இல்லை, ரெஃபரன்ஸே இல்லை அவருக்கு. சரி நாவல் வந்திருக்கான்னு பார்த்தா நாவலும் இல்லை, நாவலும் இல்லை. எந்த நாவல் இஷ்டாத ஒரு வேலை எழுதியிருக்கான் பெயினு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ நான் கொடுக்குற இன்புட்ஸை கேட்டு அவராக ஃபீல் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ தனியாக ஒரு கேரக்டர் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் தமிழ் சினிமாவில் அவர் முதல் முறையாக அதை இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு வேற கஷ்டம் அது. ஆர்யா சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார், நிறைய ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்கு ஆர்யாக்கு. ஸோ நீங்க வந்து ஹவு இஸ் இட் வொர்க்கிங் வித் ஹிம்? இல்லை அவர் இமேஜ், அவர் வெளியே அவருக்கு இமேஜ் இருக்க தவிர அவர் சக மனிதனாக பேசும்போது அவர் இமேஜ் இருக்கிற ஆளாக தெரியாது. வந்த பத்து நிமிஷத்தில் அவர் வந்து எல்லாரோட பிளெண்ட் ஆகிடுவார். என் கூட மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் டீமோடும் சரி, கார்பெண்டரோட கூட அவர் இன்வால்வ் ஆகிடுவார். கார்பெண்டர், மேக்கப் மேன், ப்ரொடக்ஷன் பாய், யார் இருந்தாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். அப்படி ஒரு இயல்பான ஒரு ஆள். அதால் அவர் என் கூட இன்னும் கம்ஃபர்டாக தான் இருப்பார். ஆர்யா வந்து அப்படின்னா படம் தொடங்கும் போது ஒட்டுமொத்த லைனை இதுதான் இதுதான் நம்மளோட கேரக்டராக இருக்க போகுதுன்னு தெரியுங்க. அவர் ஒரு ஸ்கேல், அவர் ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அது எனக்கு தெரியாது. இப்போ நான் ஷார்ட் எடுத்துகிட்டு போகிறேன், அவர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த சீன் இப்படி கொடுத்தாலும் அவர் ட்ரீட் பண்ணுறாரு, இந்த சீன் இப்படி கொடுத்து ட்ரீட் பண்ணுறாரு. ஓவரால் எடிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவர் அவ்வளோ பேலன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது சட்டில் சரி பண்ணியிருக்கான்றது நீ படம் முடியும் போது தான் தெரியுது. படம் எண்ட் ஷாட் வரைக்கும் அவர் ஒன்று பேலன்ஸ் பண்ணி ஒரு லெவல் ஒரு லெவல் வச்சிருக்கு. வெரி குட். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஆக்டர்ஸ் இருக்கு, லவ்லியான ஒரு டீம் இருக்கு. ஸோ ஆஸ் அ இயக்குனர் நீங்கள் என்ன கற்றுக்கீங்க சார்? ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு நாலு ஷூட்டிங்ல வந்து நீங்கள் நிறைய கற்றுட்டே இருப்பீங்க. ஸோ வாட் ஹவ் யூ லேர்ன் சார் ஆஸ் அ டைரக்டர்? அது கற்றுக்கிட்டே தானே இருக்கும். இந்த இந்த வாட்டி என்ன கற்றுக்கீங்க புதுசாக இந்த படம்? இதில் வந்து முக்கியமானது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான, டைரக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம், ப்ரொடக்ஷன் வந்து அதை விட கஷ்டம் சார். ஏன்னா ஒவ்வொரு நாலு ஷூட்டிங் வந்து காசு போயிட்டுனே இருக்கு. ஸோ அது வந்து எப்படி சேலஞ்சாக இருந்தது சார்? உதாரணமாக இப்போ நான் ஷூட்டிங் வச்சிருப்பேன், மணல் காலில் போனால் மழை பெய்யும், மழை பெஞ்சால் ஷூட்டிங் கேன்சல், 300 ஆர்டிஸ்ட் வச்சுருப்பேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேன்சல். காலைல வந்து எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு வச்சுட்டு ஷூட்டிங் பண்ண முடியாது. மழை பெஞ்சு போனாக்கா செட்டு பூரா கரைஞ்சிருக்கும், பெயிண்டிங் இதுவாக இருக்கும், ஈரத்தில் பெயிண்ட் ரீபெயிண்ட் பண்ண முடியாது, அது காயணும். திருப்பி ரீபெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஷார்ட் வைக்கணும். அதுக்குள்ளே டேட்ஸ், ஆர்யா டேட் வேற எங்கேயாவது போயிருப்பாரு, விஜய் சேதுபதி வேற போயிருப்பார், காம்பினேஷன் எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து எக்கனாமிக்காகவும் கணக்கு போட்டாகணும், காஸ்ட் வைஸ். இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை மீட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ரெண்டு வேலை, ஆனால் ரெண்டு வேலைக்கும் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டீம் தான் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, அதால எனக்கு அந்த பேர்டன் இல்லை. ஸோ எது கஷ்டம் சார், ப்ரொடக்ஷன் கஷ்டமா டைரக்ஷன் கஷ்டமா உங்களுக்கு? பொதுவாக டைரக்ஷன் தான கஷ்டம் எல்லாருக்குமே. ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோ காசு போட்டு தான் பார்த்துட்டே இருக்கணும். படம் இந்த பேர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கு சார். இந்த பேர் வந்து எப்படி யோசிச்சிங்க நீங்கள்? புறம்போக்கு எங்கிற பொது உடைமை ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் புறம்போக்கு தானே எந்தது சார்? இல்லை ரிஜிஸ்டர் புறம்போக்கு என்கிற பொது உடைமை தான் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஆனால் புறம்போக்கு அது கீழே பொது உடமைன்னு போட்டாகணும். ஏன்னா புறம்போக்குன்ற அந்த வேர்டு வந்து வேறையா ஃபீல் ஆகுங்க எல்லாருமே. அப்போ அது வந்து புறம்போக்குனாக்கா வந்து எல்லாருக்குமான யூஸ்லேண்ட், நாட் வேஸ்ட்லேண்ட். அது பயனுள்ள நிலம், அது அந்த பயனுள்ள நிலத்தை குறிக்கிறதுக்காக தான் கீழே பொது உடமை நான் போட்டேன். அது கூகுள் மற்ற இடத்துல டிரான்ஸ்லேட்டரில் போய் பார்த்தாக்கா அது வேஸ்ட்லேண்ட்னு வருது புறம்போக்குன்னா. ஆனால் அது யூஸ்லேண்ட். இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஊருன்னா ஒரு ஊருக்கே வந்து சுடுகாடு வேணும், அது புறம்போக்கு. பஸ் ஸ்டாண்டு வேணும், அது புறம்போக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வேணும், அது புறம்போக்கு. இதெல்லாம் எதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக பயன்படுதோ, எது மிக உயர்வான இடத்துக்கு, உன் வீடு வந்து நீங்கள் இருக்கிறது வண்டி தான் சோறாகிறதுக்கு சாப்பிட்றது தான் பயன்படுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்குமா பயன்படுது, ஆனால் அது புறம்போக்கு லேண்டு தான். அது அவ்வளோ உயர்வானதை அந்த கான்செப்டாக நான் அந்த ஹீரோவுக்கு பொருத்தி பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு கைதி அங்கே இருக்கார். இந்த எதிர்க்க வந்து ஆர்யா வந்து ஆர்யாவினுடைய செல்லுது. இந்த ஆர்யாவுக்கும் இந்த அயல்நாட்டு சிறைவாசிக்குமான ஒரு உறவு இங்கே டெவலப் ஆகுது. அதில் வந்து முக்கியமான பங்கு வந்து ஷாமுக்கும் விஜய் சேதுபதியும் சம்மந்தப்பட்ட காட்சிகளாக அதை புனைஞ்சிருக்கிறோம். லெட்ஸ் டாக் அபவுட் தமிழ் சினிமா சார். ரைட் ஃப்ரம் யோர் டேஸ் ஆஃப் இயற்கை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ரொம்ப மாறி போயிருக்கு சார். ஒரு ஃப்ரைடேல வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது, வித்தியாசமான ஸ்டோரிஸ், நிறைய இயக்குனர்ஸ், நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து என்ன குட் இருக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல வந்து, என்ன குட்டு என்ன பேடு சார்? இல்லை பழைய மெத்தடில் வந்து ஒரு கதையை கேட்டு அந்த கதை படமாகி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதால் நிறைய டேலண்ட்ஸு உள்ளே வர முடியாமல் இருந்துச்சு, ஃப்ரெஷ் டேலண்ட். அதே மாதிரி ஃப்ரெஷ் தாட்ஸ், ஏற்கனவே பணம் பண்ணவுனே பண்ணுகிறான், டைரக்டர் பண்ணவுனே கதை எழுதினவுனே அவனே எழுதினுக்கிறான், அவனுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிட்டும் அதிலே சுற்றினுக்கிறான், நடிச்சவனே அதே நடிச்சுனுக்கிறான் ரொம்ப காலமாக. ஆமாம், எல்லாம் ரிப்பீட் ஆகி அப்படியே இருக்குது அது.
அது தன்னாலே ஒரு ஒரு மோனோடனஸ்ல போச்சு. பெஸ்டா கூட இருக்கலாம், ஒரு மோனோடனஸ் வந்துருந்தது. கரெக்ட். இப்போ வரது யங்ஸ்டர்ஸ் வரும்போது வேற ஒருத்தன் யாரும் எதிர்பாராத ஒன்று எடுத்துட்டு வர்ற ஒருத்தர் அவன் பார்த்தா இன்னும் இவன்லாம் எதிர்பாராத ஒன்று எடுத்து வரான் ஸ்கிரீன். ஆமா அப்படி ஃப்ரைடே ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைசிங்கா வந்து மெட்டீரியலோட வராங்க. கரெக்ட் சார். அவர் டாலண்டா இந்த தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா அவன் சஸ்டன் ஆகுறான். அவன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஃபாலோ ஆகிறான். மற்றபடி அவன் வர்றது வந்து பெஸ்டோட தான் வர்றாங்க நிறைய. அதுக்கான கேட் ஓபன் ஆயிருக்குல்ல. கரெக்ட். அது வந்து பெரிய பாசிட்டிவ் சார். அது பாசிட்டிவ் ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுல ஏதோ நெகட்டிவ் இருக்கா சார்? இதுல நெகட்டிவ் என்னன்னாக்கா எல்லாரும் யார் ஒன்றும் போய் ஜெயிச்சலான்னு வச்சுன்னு அது தெரியாத கூட உள்ள வரேன். கொஞ்சம் தானே பணம் கேட்டுக்கிட்டு கடன் வாங்கி பணம் ஒன்று எடுத்துடலாம். சினிமா வந்து பிசினஸ் இல்லை, சினிமா வந்து ஒரு ஆர்ட் சார். சினிமா வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. யாரும் அப்படி பண்ண முடியாது சார். யாருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு, யாருக்கு அந்த பேஷனுக்கு தான் பண்ண முடியும் தானே சார். ஓகே, அண்ட் டெல் மீ எ பிட் மோர் சார், ரைட் ஃப்ரம் யுவர் டேஸ் ஆஃப் இயற்கை, விச் யூ ஃபீல் இஸ் யுவர் பெஸ்ட் ஹையஸ்ட் ஆன சக்சஸ் மூமெண்ட் சார். வெற்றி வந்து ஒரு எல்லா பேருக்கு இருக்கு சார். உங்களுக்கு வந்து வெற்றி நான் என்ன, எது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூமெண்ட் உங்களுக்கு சார்? பெரிய சக்சஸ், நேஷனல் அவார்டா, இயற்கையோட ஃபீட்பேக்கா, புறம்போக்கோட ரிலீஸா, ஈயோட ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அப்ரிசியேஷன். நான் அதான் திருப்பி சொன்னேன், பேரண்மையோட சக்சஸ் தான் பெரிய ஹைலைட். ஏன்னா அது என்ன சொன்னதுன்னா சக்சஸ் நேரடியாக சொல்கிறேன். திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், கோவை டிஸ்ட்ரிபியூட்டர், 39 சென்டர் பேரண்மை அங்கே. அவர் நான் 50வது நாள் அங்கே திருப்பூர் போகிறேன். போனால் அவர் என்ன சொன்னார், 50 ஆனால் 350 கலெக்ஷன் அப்படின்னாரு. ஆமாம், எழுதி தர முடியுமா சார்? நீங்கள் சும்மா என்ன சொல்கிறீங்க. அவர் எழுதி கொடுத்தாரு. அதான் நான் அடுத்த விளம்பரத்திலே போட்டேன். இப்போ இந்த படமே கூட பேராண்மை வந்து திருச்சி தஞ்சாவூர் அவர் வாங்கினார் மன்னன் ஃபினிஷ் மன்னன். அது வாங்கி அதோட வெற்றியை நேரடியாக சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் அதோட பெரிய வெற்றி, நான் அதனால் ப்ராஃபிட் எனக்கு அப்படின்னு சொன்னார்ன்றதை நான் நம்பலை. பேப்பரில் எழுதி கொடுங்க. ஒட்டுமொத்த சவுத் இந்தியா புறம்போக்கு அவர் தான் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி சினிமால வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல வந்து நம்புறாங்க வாங்குறாங்க ஒரு பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா சொல்லுங்க சார், அப்கோர்ஸ் ஒவ்வொரு இயக்குநருக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். யார் வந்து காம்ப்ளிமெண்ட் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு? உங்க படம் பார்த்து சொல்லிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லது, இது வந்து ரொம்ப சூப்பர், எது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு படம் இயற்கையை வந்து கோயம்புத்தூர் கும்பகோணத்தில் காசி தேட்டர் ஒன்று, அந்த மேனேஜர் வந்து படம் பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன், நான் சினிமா டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அவர் பார்த்துட்டு இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, 100,000 ரூபாய் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு படத்தை கொடுத்தார். அதுதான் நான் இப்போ நான் சந்தித்த பெரிய மூமெண்ட். ஒரு மேனேஜர், தேட்டர் மேனேஜர், இந்த படம் நல்லாயிருக்கு, படம் பார்த்துட்டு படம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100,000 ரூபாய் அட்வான்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே ப்ரொடியூசர் கூப்பிட்டு என் கையில் வாங்க சொன்னாங்க. ஏன்னா அது இப்போ அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி குட். அந்த டைம் வந்து ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு. எப்படி நிச்சயமாக அதை நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பையர் இருக்குது, ரெடியாக இருக்காங்க, பார்த்துட்டு பிலீவ் பண்ணாங்க, பிலீவ் பண்ணாங்கன்றது நம்ம ப்ராடக்டை பிலீவ் பண்ண ஒருத்தர், அது எனக்கு பெரிய சூப்பர் சார். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய க்ரோத் ஆகிருக்கீங்க, நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்ன சார்? இதுக்கப்புறம் புறம்போக்கு அப்புறம் ஆஸ் அ டிரெக்டர் வந்து என்ன, ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து என்ன வரப்போகுது சார்? ப்ரொடக்ஷன் ஐடியா எனக்கு இருக்குது. என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, அவங்கள வெளியேற்றின வருவதற்கான ப்ரொடக்ஷன் பேஸ் எனக்கு கிரேட் சார். வெரி குட். நான் வந்து அடுத்தது வேறு ஜேர்னலில் படம், லவ் வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது. லவ் வெறும் லவ் பண்ணாங்கன்றது தாண்டி பர்ஸ்பெக்டிவை மாற்றி வேறு ஆங்கிள், சைக்காலஜிக்கலாக அது சைக்காலஜிக்கல் ஆங்கிளில் லவ்வை வேறு ஒரு பர்சன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சூப்பர். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். உங்கள் நிறைய ஃபேன்ஸ்க்கு, உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு, சினிமா லவர்ஸ்க்கு ஒரு குவிக்கான மெசேஜ், ஏன் இந்த படம் போயிட்டு சினிமாஸில் மட்டும் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அதில் நான் குறிப்பாக நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன்னா, சினிமா வந்து திரையரங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள், எல்லா தரப்பு மக்களும் கூடி அனுபவிக்கிற ஒரு ஆர்ட். அதனால் நான் வந்து அகண்ட திரைக்கான படமாக தான், இயற்கையே கூட நான் வந்து கடலும் கப்பலுமாக எனக்கு அகண்ட திரைக்கான படமாக தான் உருவாக்க நினச்சேன். அதே தான் இந்த படத்துலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு அது நான் நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மியூசிக்கல், அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த வாய்ஸ் விஷுவல், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் திரையரங்கு போனீங்கன்னா தான் அதை நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் அதை முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் இந்த படத்தை முதல்ல மிஸ் பண்ணாமல் திரையரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா நிறையா வந்துருக்குது. முன்னாடி தான் ரசிகனுக்கும் இதுக்கும் கலைஞனுக்கும் இடைவெளி நிறையா இருந்தது, இன்றைக்கி ரொம்ப இடைவெளி குறைஞ்சிருக்கு. யாருன்னா எல்லார் கருத்தையும் வந்து தன்னை பதிவு பண்ணலாம் சமூக வலைத்தளத்தில், அது என்னை வந்து சேரும்.
அதில் உங்கள் கருத்துக்களை கொடுத்தா நானும் வளருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ சோ மச். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த பொரம்போக்கு வந்து வி ஹாவ் டு கேட்ச் அண்ட் கேட்ச் இட் ஓன்லி இன் த சினிமாஸ். எஸ், உங்கள் ஃபீட்பேக், உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் லாக் ஆன் டு facebook.com/peppers. மை நேம் இஸ் ராஜீவ். ஐ கேட்ச் யூ கேட்ச் அகேன்ஸ் வெரி வெரி சூன். குட் பை அண்ட் ஸ்டே டியூன் டு பெப்பர்ஸ் டெலிவிஷன்.